என்னுடைய ப்ரோ விஸ்வா என்ன அவசரமும் இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. அநேகமா பல்க் ஆர்டர் நினைக்கிறேன், அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு டெலிவரி பண்றேன். ஹலோ, என்ன பேசுறீங்க? தண்ணி உடனே வரணும். உடனே தண்ணி வரணும்னா ஒரு கிலோ வெங்காயம் வாங்கி ஊரு, கண்ணில் இருந்து வரும். வெய்யா போனே. டேய் ஜப்பான், வாட்டர் கேன் டெலிவரி பண்ண போனேன். என்ன அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி கால் டேக்ஸ்மே எதுக்கிட வர சொன்னீங்க? டான்ஸ் பேபி. டான்ஸ்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. ஏன்டா உனக்கு டான்ஸ் பிடிக்காது? ஏன்னா எனக்கு வராது. ஆமாம், விஸ்வாவும் பாய்ஸ் எங்கள் ஏதோ உங்க அப்பா சத்தியம் வாங்கிட்டாருன்னு ஏன்டா தமிழ் பொண்ணிய தேடிட்டு இருக்க? ஒரு ஃபாரின் கேல பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அது மட்டும் முடியாது. ஏன்? ஏன்னா கிடைக்காது. இங்கெல்லாம் 10 வயசுல பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாளுங்க, அதுக்கு கீழே இறங்கி என்னால. அப்போ ஃபாரினே வேஸ்ட்ன்றியா? அப்படி இல்லைடா ஜப்பானு, சரக்கு சென்ட்டாக இருந்தா ஃபாரின் ப்ராடக்ட் ஓகே, சம்சாரம் வந்துட்டா அது மேட் இன் தமிழ்நாடு தான். என்னதான்டா சொல்கிற? புருஷன் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி பொண்டாட்டி திறந்தா அது நம்ம ஊர் பொண்ணுங்க. பொண்டாட்டியும் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி புருஷன் திறந்தானா அது வெளிநாட்டு பொண்ணுங்க. அதான் நான் நம்ம நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன். எவன்டா குலைக்கிறது? என் கஸ்டமர் யாரையா பதில் சொல்லுவா? கஸ்டமர் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். ஓ கஸ்டமர், எங்க உங்க ஓனர்? இப்போ அம்ச்சிருக்கேன். கால் விஸ்வா, கொஞ்சம் நிமிஷம் காமா. எங்க விஸ்வா? ப்ளீஸ் சார், சார் வேஸ் விஸ்வா சார், ப்ளீஸ் சார், விஸ்வா இங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் விஸ்வா, ஏ லோக் இங்க சார். வேர் இஸ் லோக்? ஏ விஸ்வா, ஏ லோக். என்ன ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தவள ஃபோன் பண்ணி டெலிவரி பண்ணல, இதுன கம்பெனியே இல்ல. என்ன இப்படி போகிட்டு இருந்தா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கம்பெனி எடுத்து முடிற வேண்டியதுதான். எனக்கு தெரியும்ல, டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். என்ன பார்க்கற? உன்ன தான்டா பார்க்கறேன். போ போ, பார்த்தது போதும். டைமுக்கு ஒழுங்கா இன்னைக்கு டெலிவரி பண்ணு. போ போ. நம்ம முடியல, நானும் போய் செக் பண்றேன். நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ. Hey, look there! It's Tama Pasinga! Hi! That was awesome! Thank you. போங்கடி வேலை நேரத்தில். இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் தமிழ் பசங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிங்களே, சான்ஸே இல்லை. காலையில் தான் யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூபும் நம்ம ஊர் கிழவிங்களும் ஒன்றுப்பா. ஒரு விஷயம் கிடைச்சா ஊர் முழுக்க பரவி விட்டுடுதுங்க. வாப்பா போதும். ப்ரோ, எஸ் இந்த அட்ரஸ் ஆன் செக் பண்ணு. ஓகே. ஹலோ சார். ஏய் பொண்ண ஃபாலோ பண்ணு. வெயிட் வெயிட் வெயிட். சாரி, சோ சாரி. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு மினரல் வாட்டர் சப்ளை பண்ண சொல்லி நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இவங்கள போய் இது என் பொண்ணு மீரா. ஹாய். ஹாய். அம்மா இல்லாத பொண்ணு, செல்லமாக வளர்த்துட்டேன். அதான் யாரோ ஃபாலோ பண்ணி ட்ரபிள் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஐம் சாரி. அப்போது அம்மா இருந்து யாராவது ட்ரபிள் பண்ணா ஓகேவா சார்? இவர் தான் எங்கள் குக். சாப்பிடுங்க. இட்ஸ் ஓகே. நல்லா சமைப்பாராம். ஆஸ்திரேலியாவில் தான் பிடிச்சோம், இப்போ தான் ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஐயாம் தொடக்கறி மார்த்தாண்டம் சன்னா வடக்கறி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயில் எச்சு தான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? சார், எண்ணெயிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் தேவைப்படும்? முதல்ல ஒரு 100 பாட்டில் சப்ளை பண்ணுங்க, அப்புறம் டிமாண்ட் பார்த்துட்டு நாங்கள் ஆர்டர் தரோம். 2 டேஸில் ஓப்பனிங். சாப்பிடுங்க. அது என்ன கங்கா மினரல் வாட்டர்? என் அம்மாவோட பேர் சார். ஓ நைஸ். தமிழ்நாட்டுக்கே தண்ணி கொண்டாட முடியல, நீங்கள் ஆஸ்திரேலியா கொண்டாந்துட்டீங்க. சரி சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். உட்காருங்க உட்காருங்க. சும்மா கிளம்புனா எப்படி? ஓ காசா? காசு இல்லை, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, பிளாக் காஃபி சூப்பராக இருக்கு சார். உண்மையிலே சார், பிளாக் காஃபி சூப்பராக இருந்துச்சு.
ஏன் என்னாச்சு? அது காஃபி இல்ல, ரசம். இவ்வளவு நாளா என் கனவுல வந்து கால் சீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏய், ஏன்டா கிடைக்கிற? எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஒரு பொண்ணு அவளோட உயிரை கூட மதிக்காம என் உயிரை காப்பாத்துறானா, அதுக்கு பேர் காதல் தானே. அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. உனக்கு எப்படி தெரியும்? நீ அவன் நைனா கூட பேசிகிட்டு இருந்த, அந்த கேப்பில் அந்த மைனா என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. சும்மா கன்ஃபியூஸ் ஆகாத ப்ரோ, பார்த்ததெல்லாம் வச்சு லவ்ங்கிற அவ உங்ககிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னாலா? கூடி சீக்கிரம் சொல்லுவா. ஐ எம் வெயிட்டிங். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள்ஸ், நான் என் லவ்வரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். நீங்களாம் என் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கீங்க? என்னது, உன் லவ்வரா? ஆ, மீரா உன்ன லவ் பண்ணுறாளா? இப்போ தான் ரோஸ் கொடுத்து என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நீங்களாம் எங்கே பூ எடுத்துன்னு கிளம்பிட்டீங்க? உங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் தவறிட்டாங்களா? ஹலோ, நாங்களும் மீரா கிட்ட லவ் சொல்ல தான் போகிறோம். அங்கிள்ஸ், உங்களெலாம் மனசாட்சியே இல்லையா? கும்பலாக பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சின்ன பசங்க எழுந்து இடம் கொடுக்குற அளவு வயசாகி போயிருக்கு. இப்போ போய் லவ்வா? இட்ஸ் டூ பேட். என்னது, இந்த ஏரியாவுக்கு தமிழ் பொண்ணு வராதா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம், நீ என்ன திடீர்னு? டேய் வான் கோழிவாயா, ரொம்ப நாள் இல்லடா, ரொம்ப வருஷம் சொல்லு. முதல்ல நீ இந்த ஏரியாவே கிடையாது, எங்களையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாதே நீ உள்ள வர முடியும். போய் லைன்ல நில்லு. எது உங்களை ரிஜெக்ட் பண்ணுமா? டேய் உங்களுக்கு தெரியாதாடா. சொல்லுங்க. என்ன ப்ரோ, முக்கியமான ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன ஸ்டெப்பு ப்ரோ, டான்ஸ்ன்ற பேர்ல பெருகின வீட்டையே மறுபடியும் பெருகின்றிருக்கிறீங்க. இந்த பார், லவ்வில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகுத்து ஒரு ஐடியா சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்டெப்பு சொல்லி கொடு. ப்ரோ, பொண்ணுங்க பின்னாடி நாம போகக்கூடாது. பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும். பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் உங்கள் ஹேண்ட்பேக்கை பிடிங்கின்னு தான் ஓடணும். இதை பாரு லோகு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உன்னை தேடி வருவா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீங்க இவ்வளவு தூரம் என்ன பார்க்க சொல்லிருந்தா நானே உங்களை அங்க பார்க்க? இல்ல, நான் உங்களை பார்க்க வரல, அவரை பார்க்க வந்தேன். சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க என்ன விஷயம்? நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றோம், அதான் அப்பா சப்ளைஸ் எல்லாம் இன்வைட் பண்ண சொல்லி சொன்னாரு. வந்துடுங்க. கண்டிப்பா சாப்பிடாம வந்துடுங்க. ஏன், நாளைக்கு எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ண போறீங்களா? ஐயோ இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட் அங்க. ஓ, வந்துடுங்க. நீங்களும் ப்ரோ, அவ உன்னை பார்க்க வரல, உன்னை இன்வைட் பண்ணுற சாக்கில் என்னை பார்க்க வந்திருக்கா? ஆமாம்மா, அவங்க உன்னை தான் இன்வைட் பண்ண வந்திருக்காங்க, நீயே போயிட்டு வந்துடு. பார்த்து ரசத்தையே காஃபின்னு கொடுத்தவங்க. எதுவாக இருந்தா என்ன ப்ரோ, காதலுக்காக செங்கலை கூட சேர்வா தொட்டுன்னு சாப்பிடுவேன். அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிட்ணும்? நீயும் சாப்பிட்ணும், ஏன்னா நீ என் ப்ரோ. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம் உப்புமாங்க. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறது வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஹோட்டல் நடத்த வந்தது தப்பு இல்லையா? உன்ன மறால உள்ள சேர்த்தம் பாரு, அதான் தப்பு. ஃபாலோ மீ.
சூப்பர் சாப்பாடு. ஹலோ, இந்த பக்கம் கொஞ்சம். கவலைப்படாத தம்பி, நாளைக்கு கலர் கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். நாளைக்குமோ? நாளைக்கும் வருவோம். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தாண்டா. ஹாய் மீரா. ஹாய் விஸ்வா. என்னது மீராவா? சொல்லுங்க என்னாச்சு? எதுவுமே நீங்கள் சாப்பிடல? ஃபுட்டு பிடிக்கலையா? இல்லை இல்லை, நான் காலையில் வெறும் காஃபி மட்டும் தாங்க சாப்பிடுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களே, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீரா, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறா. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுப்பா. ஆ, சூப்பராக இருந்துச்சான்னு டெய்லி வருவானா? ஓ, தேங்க்யூ. நான் எப்போப்பா சொன்னேன்? அப்போ சொன்னியா ப்ரோ? அது அப்போப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. Can I ask you something? Solunga. If you don't mind. Don't mind? Na. Ama, neenga? Unga. Enga? Dance team la join panikalama? Sure nga. Sure. Oh, thank you. Thank you vanga. So much. என்னப்பா வாங்க வரலான்னு? அது மீராவுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா, நம்ம டான்ஸ் டீமில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உனக்கு தான் டான்ஸ்னாலே பிடிக்காத? பிடிக்காது இல்லைப்பா, வராது. ரெண்டு ஒன்று தான், விட்டுரு. என்ன ப்ரோ, வாட்டர் டெலிவரி பண்ண போல? ஒட்டு மொத்த ஆஸ்திரேலியாவும் ஒரு வாரம் ஒன்றுக்கு போகிற அளவுக்கு தேவையான மொத்த வாட்டர் கேனையும் நேற்று நைட்டு டெலிவரி பண்ணிட்டோம் ப்ரோ. மிரவ பார்க்க ரெஸ்டாரண்ட் போல? அதை ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லாதப்பா, எம்ம தர்மனுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற ஏஜென்சின்னு சொல்லு. அப்போ மீராவை எங்கே பாப்பா? நம்ம டான்ஸ் கிளாஸில். என்ன ப்ரோ, உனக்கும் டான்ஸுக்கு தான் ரொம்ப தூரமாச்சே ப்ரோ. எவ்வளோ தூரம் சொல்லு ப்ரோ, நான் ஆட்டோ வச்சு வந்துடுறேன். தயவு செஞ்சுன்னு டான்ஸ் சொல்லிக் கொடு ப்ரோ. Bro, dance-லாம் ரொம்ப கஷ்டம் bro. என்ன பெரிய டான்ஸு? இப்படி இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டில் பெரிய ஆளாக இருக்காங்க. யார் ப்ரோ அது? அடக்கம். இங்கே பாரு ப்ரோ, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூனு, பிரபுதேவா ஸ்டெப்பில் ஒரு 1.5 ஸ்பூனு, உனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பில் ஒரு 1.5 ஸ்பூனு, மொத்தத்தையும் போட்டு கலக்கி மீரா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு புது ஸ்டெப் ரெடி பண்ணிவே. நான் அப்படியே ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். 5, 6, 7, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123,
ப்ரோ, காதல்னாலே காம்படிஷன் இருக்க தான் செய்யும். நீ அவங்கள விட பெஸ்ட் ஆடுனா மீர இம்ப்ரஸ் ஆக போற. மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். பாக்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா ஆடி. ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான்.
Come on, dance. Dance. Come on, dance. Dance. Come on, dance. என்னங்க ஏதோ சொன்னீங்க, எல்லாரும் அப்படியே அப்செட் ஆகி போகிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? உண்மையாக சொன்ன. என்ன உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? நாங்கள்லாம் இந்த ஊர் பேச்சுலர்ஸ். ஒரு தமிழ் பொண்ணு வராதா, அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமான்னு ரொம்ப வருஷமாக எங்கிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் மொத்தமாக ட்ரை பண்ணுவோம். எங்கள்ல அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குதோ மற்றவங்கலாம் விட்டு கொடுத்துருவோம். அதான் எங்களுக்குள்ள இருக்கிற ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். வாட்? வி லவ் யூ மேடம். ஐ லவ் யூன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் முதல் தடவையாக வி லவ் யூன்னு கேள்விப்படுறேன். ஓகே ஓகே, ஸ்டாப் ஸ்டாப். உங்கள யாராவது லவ் பண்ணவோ கல்யாணம் பண்ணவோ அவர் ஒத்துக்கணுமே. உங்கள் அப்பா தானே மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம். என் அப்பா இல்லைங்க, என் ஹஸ்பண்ட். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? அப்பா இல்ல? இல்ல, அப்பா வெளியில போயிருக்காரு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? Can I have some water? உட்காருங்க. ஷூர். Thank you. மெட்டி தாலியெல்லாம் மாட்டாமல் இருக்கலாம், ஆனால் ஃபோட்டோ கூடவா மாட்டாமல் இருப்பாங்க? யார் ஃபோட்டோ? உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ. உங்களுக்கு என் ஹஸ்பண்டை பார்க்கணுமா? மை ஹஸ்பண்ட் சாம் ஆண்டர்சன். ஈவரா? யா, வெரி ஸ்மார்ட் இல்ல? கொஞ்சம் ஷை, ஆனா தமிழ்நாட்டுல பெரிய ஸ்டார். லுக் அட் ஹிம், ஹவ் கியூட் இஸ் டான்சிங் நோ? இல்ல, யூ நோ வாட், என்ன மைண்ட்ல வச்சு தான் இந்த பாட்டே நடிச்சாராம். இனி வசந்த காலங்கள். யார் பாயவன்? பவர் ஸ்டார் தம்பி போர் ஸ்டார் மாதிரி இருக்கான். இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில விளையாட்டு போயிடறானுங்க. தமிழ்நாட்டிலே பெரிய ஸ்டாரா? இந்த டான்ஸை மீரா நினைச்சுதான் ஆடினாராம். ஏது இது டான்ஸா? அப்புறம் ஏன் சைக்கிள் வீல் பெண்டான மாதிரி சாச்சி நாடுறது, படுத்துக்கு நாடுறது, முட்டி போட்டு ஆடுறதுன்னு எங்களை படாத பாடுபடுத்துற. அங்க பாரு, கீ செயின் சுத்துற மாதிரி கைய சுத்தின்னு, செடி ஆட்டின்னு, மழையில் நினைஞ்ச காக்கா மாதிரி பாடி உதறி காமிச்சு மீரா உசார் பண்ணு போயிட்டான். ஏன் What nonsense! என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இந்த வருஷம் தான் மாப்பிள்ள பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓஹோ, ஹாய் விஸ்வா. இங்க யாரையும் காணோம்? எல்லாம் பிஸி, ஃபேக்டரியில ரிஹர்சல் இருக்குல்ல? இருக்கு. நீங்க இங்க இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு. எப்படிங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகுது? என்ன பண்ணுறது, நான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருக்கேன், ஆனால் அவர் ஒர்க் ஷூட்னு ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஃபோன் கூட பண்ண மாட்டாரா? எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தால் பண்ணுவார், ஆனால் ஃபோன் பண்ணால் வைக்கவே மாட்டார். ஐ லவ் யூ செல்லோ, மிஸ் யூ செல்லோன்னு பேசிக்கிட்டே இருப்பார். காலையில் கூட நான் கூப்பிட்டேன், ஃபோன் எடுக்கலை, பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் நான் அப்செட்டாக இருக்கேன்.
ரெடி விஷ்வா, லெட்ஸ் ஸ்டார்ட். யா. ஒன் செக். ஹலோ, சாமா? எந்த சாம்? சாம் ஆண்டர்சன்ங்க, உங்க ஹஸ்பண்ட். எதுக்குங்க கட் பண்ணிட்டீங்க? பேசுங்க. நான் பேச மாட்டேன், நான் அப்செட்டா இருக்கேன்ல, நான் இதுக்கு பேச. என்னங்க உங்களுக்கு அது ஊர்ல? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல செல்லம், உன்னை பாக்காம இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். ஆஸ்திரேலியா? What a man! You're so lucky! எங்க இந்த சாங் உங்களுக்காக தான் ஃபீல் பண்ணி பாடினாருன்னு சொன்னீங்க, எங்க ஓடுறீங்க? கம் ஆன், கம் ஆன் சார், விடாதீங்க. நில்லுமா? இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. மேரேஜ், ஹஸ்பண்ட். சாரி. தேங்க்யூ சாம், எங்களுக்காக ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்ததுக்கு. ஆஸ்திரேலியாவில் ஷூட்டிங் நடந்தனால ஓகே, இந்தியானா கஷ்டமாக இருக்கும். என்ன ப்ரோ, நல்லா இருக்கு? ஏன் ப்ரோ, மீராவை லவ் பண்ணுற சொல்லியிருந்தா, நானே விட்டு கொடுத்துருப்பேன்ல, அதை விட்டுட்டு என்கிட்டயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி. ப்ரோ, தாலி கட்ட வேண்டிய என்ன, ஏர்போர்ட்டு கூட்டு வந்து டாடா காமிக்க வச்சிட்டல, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் த கேம். விஷ்வா, டைம் ஆச்சு, புறப்படலாமா? திஸ் இஸ் சுனில், மை ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஹாய் பாய்ஸ், பாய்ஸ்.